எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பிக்பாஸ் உடைய ரிவ்யூ, வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்த ரிவ்யூவில் உங்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம பிக்பாஸோட ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய ரிவ்யூவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லலாம். வீக்கெண்டோட எபிசோடை விட இன்றைக்கி நல்ல பல விஷயங்கள், பல பேர் நம்ம ரொம்ப பாசிட்டிவான வேயில் விமர்சிக்கலாம். இவன் நம்ம என்னது நிறைய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயமாகவே நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதில் பல பேரை நமக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சிச்சு இந்த ஒரே நாள் எபிசோட்டை வச்சு பார்க்கும்பொழுது. அதுக்கும் முன்னாடி, நம்ம எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மறக்காமல் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வந்து முதல் வேளையாக இங்கே இருக்கிற ஓட்டமாக்கில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி தட்டுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் போட்டீங்கன்னா பெல் ஐக்கோனில் வந்து உங்களுக்கு நான் போடுற அப்டேட் வந்து சேரும், அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், சின்ன வேலை தான், இது முற்றிலும் இலவசமே. ஓகே, ஸோ இன்றைய என்னோடய தம்னேல்னால் என்னுடைய இந்த பேச்சுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு தம்னேல் தான் நம்மளோட பேச்சோட என்ன போட்டிருக்கோன்றத நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக சொல்லணும். ஸோ என்னோடய தம்னேல் பிரகாரம் என்னோடய மெயினாக இருக்கிறது ஒரே விஷயம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பழமொழி, யாருக்கு எல்லாருக்குமே சராசரி தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. அது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ரியோவுக்கு போயிருந்தோம். சச் அ ஸ்வீட் ஆர்ட் ரியோ. நம்ம நிறைய பார்த்துருப்போம் ரியோவோட கவுண்ட்டு. இப்போ இந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நிஷாவுக்கு அடுத்து நிஷாவுக்கு நிகராக கவுண்டர் கொடுக்குற ஒரே ஆள்னா அது ரியோன்னு கூட சொல்லலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கவுண்ட்டு. இன்றைக்கி கூட கொடுத்தாரு என்னது கேக்கு ஊட்டும் பொழுது நிஷாவுக்கு சொன்னார், எப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டே அப்பயும் சாப்பிட்றத விட மாட்டேறவர் அப்படின்னு அந்த கவுண்டர் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி நம்ம இன்றைக்கி என்னென்ன ப்ரொமோவில் நேற்று போட்டாங்களோ அப்பாடா அப்படின்ற மாதிரி ப்ரொமோவில் காமிச்ச எல்லா விஷயத்தையும் விஜய் டிவி பெரிய மனசு பண்ணி நமக்காக இன்றைக்குள்ள எபிசோட்லேயே போட்டுட்டாங்க. ரொம்ப நன்றி விஜய் டிவி, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். அதில் பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ, நம்மளுடைய சாது மிரண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யார், நம்ம ரியோ. ரியோவை பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரியோவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சாது மிரண்டப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஸ்டேஜில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டுமே ரொம்ப எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் நீங்களாகவே இருங்க, போய் ஒரு முகமூடியை போட்டுக்காதீங்க, இப்படி தான் இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மையை நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லுவோம். இதே தமிழில் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தும், இடம் பொருள் ஏவல். இந்த இடம் பொருள் ஏவல்ன்றது வார்த்தை வந்து இடத்துக்கு தகுந்தாக்கப்பில் சில நேரத்தில் நம்மளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் சில விஷயங்கள். நம்ம இந்த இடத்துல போயிட்டு இவங்களை பார்க்குறோம், இவங்களை பார்த்துட்டு நிறையா இவங்க இந்த மாதிரி தான் இந்த இடத்துல எப்படிக்கோ சரி இவங்களுக்காக நம்ம இப்படி போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தில் பல நேரத்தில் நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மாற்றி நிறைய ஃபெயில் ஆகிருக்கோம். பட் சில இடத்துல போனோடனே நான் எடுத்துகிட்டு தாம் தூம்னு ஆடவும் முடியாது. ஓகேவா, ஓகே இந்த இடத்துக்கு போகிறோம், ஓகே இப்படி நடந்துக்கணும், சரி இப்படி செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி தான் நம்மளுடைய முதல் வெற்றி. ஸோ அந்த முயற்சியில் பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதிலிருந்து நம்ம வெளியே இது அப்பா இதனால் நம்மளால் முடியாதுப்பா, இது கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா, இங்கே ஒரே ட்ராமாவாக இருக்குது, இதுலேருந்து நம்ம வெளியாயிருவோம், இது நமக்கான இடம் இல்லைன்னு சொல்லி நம்மளை முடிவு பண்ண வைக்கிறதே நம்மளுடைய முகமுடி தான். ஸோ அந்த வகையில் ஸ்டேஜில் சொன்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக நான் என்னுடைய காமெடின்ற ஒரு ட்ராக்கர் எடுத்து நான் நல்ல கவுண்டர்லாம் போட்டு நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு கோவன்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல என்னால் கோவங்களை அடக்க முடியுதுன்னா
நான் அடக்கிடுவேன், அடக்க முடியலையா நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். பட் எந்த கட்டத்துலேயும் லைக் நான் நானாகவே வீட்டில் எப்படி இருப்பேன்றதை என்னால் இங்கே இருக்க முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் அந்த இடத்துல அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டில் என்ன நீங்கள் குறிப்பிடாதீங்க அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லும் போது அதுக்கு பல விஷயங்களை ஸ்டேட்மெண்ட்டாக வச்சார். ஏன் நான் இப்படி சொல்கிறேன், நான் சொன்னது என்ன என்னன்னு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு மற்றவங்க மனசில் ஆணித்தரமாக இதை வைக்காதீங்க, இவங்க இப்படி தான் அப்படின்றத சொல்லாதீங்க அப்படின்னு ஆணித்தரமாக வச்சார். அவர் அந்த இடத்துல கோவப்பட்டது ரொம்ப ஜெனுவினாக இருந்துச்சு. கோவத்தில் பாரு தான் இதைத்தான் நான் காட்ட வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கோவத்துக்கு உண்டாக்காதீங்கன்றத ரொம்ப ரொம்ப பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த கட்டத்தில் கண்டெஸ்டன்லாம் வந்து அந்த கட்டத்தில் அவங்க நினச்சிருப்பாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாது, அதனால் பார்த்து நடந்துக்கணும், எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் பார்த்து தான் நடந்துக்கணும். சும்மா போய் ஒரு ஆள் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நோண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு அவங்களும் எழுந்திரிச்சு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தா நம்மளால் தாங்க முடியாதுன்றத ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லி முடிச்சிட்டாரு. இது ரியோவோட நல்ல பக்கம். இப்போ அங்கிட்டே இந்த அப்படியே தாவி நம்ம சுரேஷ்கிட்ட போனோம்னா, அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதான் ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி போடணும், எப்படி போட்டால் மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுன்றது அவருக்கு தெரியல. அவர் ஜெனுவினாக பேசுகிற மாதிரியே அவர் சொல்ல வந்த கட்டம் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி ரியோ ரியாக்ட் பண்ணிட்டார் அந்த இடத்துல. ஸோ இவருக்கு அந்த சொல்கிற வாய்ப்பு வந்து கரெக்டாக அவருக்கு கிடைக்கல, அவர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாகவும் போடலை. ஸோ ஸ்டேஜுக்கு போய் நின்று இன்னொரு ஆளை பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் வந்த பிறகும் சுரேஷ் வந்து இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் பலப்படுத்துறதுக்காக அனிதாவையும் அனிதா பேரை சொன்ன உடனே அனிதாவும் சொல்லிட்டாங்க, என்ன இழுக்காதீங்க இந்த விஷயத்தில், என்னை கமல் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை இழுக்காதீங்கன்னு அவங்களும் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. இதெல்லாம் ஜென்வினான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதான் கிடச்சிச்சின்னு சாக்குன்றதுனால அனிதா போடலை. ரியோ வந்து சுரேஷ் போய் அப்படி சொல்லிட்டாருன்னு ஹர்ட் பண்ணுறதுக்கால அவர் அந்த சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் எல்லாரும் போட்டுட்டாங்க. சுரேஷை பார்க்கையும் பாவமாக தான் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டான டெலிவரி பண்ண தெரியலன்னு கூட சொல்லலாம், அது ஒரு கட்டம். இந்த மூணும் சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள். மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரேம்ப் வாக்கெல்லாம் நடந்தாங்க, கேள்விகள் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லலாம். பட் டக்குன்னு போனோம்னா நிஷாவோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே நிஷா. ஸோ சச் எ ஸ்வீட் ஹார்ட். அவங்க அழுதது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய கை குழந்தைய விட்டுட்டு போகிறது. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைய விட நிஷா வந்து அந்த இடத்துல ரொம்பவும் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தன்னோட அம்மாவை பார்த்து அவங்க தேம்பி தேம்பி அழுததும், குழந்தைய பார்த்து அவங்க அழுததும் போது அவங்க தான் மெயினாக குழந்தையா தெரிஞ்சாங்க. அந்த அழுவதில் வந்து அவ்வளோ ஒரு ஜென்வின். என்னது, நம்மளும் ஒரு பிக் பாக்ஸ் பார்த்துருப்போம், மூணு சீசனில் மூணையும் பார்த்துருப்போம். பார்த்துட்டு அவங்களும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க, பர்த்டே இதெல்லாம் போடுவாங்கன்னு தெரிஞ்சு. அவங்க கட்டுப்பட்டு அழுகவே கூடாதுன்ற நினைக்கிறவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் வர அழுகைன்றது, அவங்களால யாருமே அவங்கள சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த அழுகை இருந்துச்சு. அது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருந்த ஒரு விஷயம். அதையோ அதை தான் முடித்தாங்க, நமக்கு கட்டிங் போட்டு முடித்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் நாமினேஷன் ப்ரோசஸ் நடந்துச்சு. நாமினேஷனில் யாரை குத்துறதுன்னு தெரியல எல்லாருக்குமே. எல்லா 11 பேர் சேர்ந்து குத்தின ஒரே ஆள் நம்ம சனமை. சனம் மேபி வெளியாக வாய்ப்பு இருக்குது, ஹை பாசிபிள். வோக்கலாக இருக்கணும், ஆனால் தேவையில்லை இடத்துல போய் வோக்கலாக நம்ம சில நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் போடும்போது பல பேர் தூரமாக வாட்ச் பண்ணுறவங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வராதவங்க வந்து நம்மளை பின் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்மார்ட்னஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் இது ஒரு கேம் ஷோன்றதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணும், எந்தெந்த இடத்துல பேசணுமோ அங்கங்கே கொஞ்சம் அளவாக பேசி ஒரு மாதத்தை ஓட்டுறது தான் புத்திசாலித்தனம் இந்த இந்த இதில். விச் இஸ் போன தடவை யார் வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ஜெனுவின் ஆல்சோ போன தடவை ஒரு கண்டஸ்டன் இருந்தாங்க, பேர் வாயில் வர மாட்டுது.
யார், அழகி அசுரா. அவங்க ஸோ கரெக்டாக வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி முன்னுக்கு ஃபைனாக தெரிஞ்சது அவங்கள குத்தி ஆரம்பத்தில் வெளியாக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக எப்படி விளையாடணுமோ அந்த விளையாட்டையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஜெனுவினாக இருக்கிற இடத்துல ஜெனுவினாக இருந்துக்கிட்டு நடந்தனால்தான் அவங்க அது வரைக்கும் போனது. அதே ஸ்ட்ராட்டஜியை சனம் யூஸ் பண்ண மறந்துட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஓக்லீஸ் என ஒரு இடத்துல போய் நின்று அங்கே பிரச்சனைனா அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இடத்துல அந்த சண்டையே அடுத்த கேள்வியே தேவையில்லை. அவர் திரும்பிட்டாரா, நம்மளும் போயிடுவோன்னு சொல்லாமல் போய் திரும்பிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறது அந்த சுற்றி தூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கோம். 11 பேரும் குத்திட்டாங்க. சுரேஷை குத்த முடியாத நிலைமை எனக்கு அவர் தலைவர்னால. ஆனால் சிலவங்க அவரை தான் குத்தணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அடுத்த வாரம் நிறைய வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப மீம்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த மீம்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த இப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதை நான் பார்த்த சில விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப ஆர்ஷான மீம்ஸ் எல்லாம், ஃபன்னியான மீம்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு சிலவங்க வந்து ஆர்ஷான மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. விச் இஸ் ஒருத்தவங்களை திட்டுற மாதிரி, பிடிக்காதுன்னு சொல்லி இது பண்ணுற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் நான் போட வேணான்னு நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஓ நீங்களும் இருக்கீங்க. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி ஒருத்தவங்க உருவாகலாம். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனாலும் அவங்களாம் நீங்கள் மாறலாம். மாறுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே அன்பை மட்டும் கொடுப்போன்றது தான் எண்ட் ஆஃப் த டே டேக் அவேயாக இருக்கணும், நம்மளோட கடைசி டேக் அவேயாக இருக்கணும். ஸோ அதுதான் இன்றைய பிக்பாஸ். ரொம்ப சூப்பராக போச்சு. யார் யாரெல்லாம் பிக்பாஸ் உடனுக்குடன் செய்திகள், ப்ரொமோஸ், அன்சீன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமோ, ஓகே, இன்னைக்குள்ள அன்சீன் வீடியோஸ், ஜோ மைக்கேல் ஒரு வீடியோ வெளியாகியிருக்காரு பாலாஜியை பற்றி, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா வெளியில். ஸோ ஒரு வாரம் பொறுத்திருந்து பார்த்துருப்பாங்க, பொங்கி எழுதிட்டாங்க. அதுவும் ஜோ மைக்கேல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை சொல்லிட்டார் வேறு, டுபா குரு ஷோ. அந்த டுபா குரு ஷோவோட ஓனர் வந்து இஃப் எம் ஐ நாட் மிஸ்டேக்கன் அந்த கம்பெனி தான் ஜோ மைக்கேலோட நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போக போகுது, அதாவது லாயர் ஸ்டேட்மெண்ட் போக போகுது. பிக்பாஸ் உள்ளே கொண்டு போகிறாங்க. யார் யாரை ஃபேமஸ் ஆக்குறாங்கன்னே தெரியல. அவங்க ஃபேமஸ் ஆகியிருக்காங்களா இல்லை பாலாஜியை ஃபேமஸ் ஆக்குறாங்களான்னு தெரியல. ஸோ அது போக போகுதுன்னு ஜோ மைக்கேல் இன்டர்வியூ கொடுத்துட்டார். அந்த இன்டர்வியூவையும் நான் வந்து ஒரு துணுக்கை வந்து போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோடய ஃபுல் வேர்ஷன் வந்து எனக்கு தெரியல, இனிமேல் தான் நானும் போய் பார்க்கணும். ஆனால் இப்படி பல பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பிக்பாஸில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. யார் யாரெல்லாம் பிக்பாஸ் பார்க்கலையோ பிடிக்கலையோ சொல்கிறவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் ஆஸ் அ ஷோ, எப்படி ஒரு மூவியை போய் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய டெலிகிராம் பேஜ் வந்து இட்ஸ் அ பப்ளிக் குரூப், பப்ளிக் குரூப், பப்ளிக் சேனல்னு சொல்லலாம். குரூப்னா சேட் பண்ணுவோம், இது சேட்டிங் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க போடுற பிக்பாஸ் செய்திகள் மட்டுமே. ஸோ அதனால் போய் அங்கே போயிட்டு லைக் பண்ணுங்கள், சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்கள் அனைவரையும் அடுத்து நாளைக்கு நான் அதே ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வனிதா. பாய்.